பிடிசி நண்பது எங்களுக்கு வணங்க. ஸோ வந்து எல்லாம் ஹாப்பியாக அமேசிங்காக தீபாவளி கொண்டாடிப்பீங்க. ஸோ அதே மாதிரி இவ்வளோ அமேசிங்காக திங்க் பண்ண வைக்கிறதுக்கும் அண்ட் இவ்வளோ திங்கிங் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் இவ்வளோ திங்க் பண்ணி தான் சயின்டிஸ்ட் ஆயிருப்பேன். பட் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு, பிடிஎஸ் ஆர்மியாச்சில். ஸோ பிடிஎஸ் பற்றி தான் அவ்வளோ யோசிப்போம். ஸோ அதே மாதிரி வந்து நிறைய பேருக்கு நிறையா கேள்வி வந்துட்டுருக்கு. அண்ட் அந்த கேள்வியில் இப்போ ரீசெண்டாக வைரலாக போயிட்டுருக்கு ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜின்னுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாண கலை வந்துருச்சு இல்லை. ஸோ அவர் வந்து மிலிட்ரிக்கு போயிட்டு வந்து கண்டிப்பாக மேரேஜ் டன்னு தானே, அண்டு கூடிய சீக்கிரம் மேரேஜுக்கு நிறையாவே ப்ரப்போசல்ஸ் வரப்போதாமே, அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கு. என்ன மேட்ரிமோனில் போட்டு வச்சிருவோமா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி வந்துட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கேள்வி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் டிஸ்பேண்ட் ஆக போகிறாங்களே, இது உண்மையானு சொல்லிட்டு ஆயிரம் கேள்வி கிளம்பிட்டுருக்கு. இதெல்லாம் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, பட் வந்து ஆயிரம் கேள்வி வந்து போகிற போக்கு பார்த்து உண்மையாகிடும் கூட போல், ஏன்னா அவ்வளோ வைரலாகி வந்துட்டுருக்கு. ஸோ வாங்க பார்த்து தெரிஞ்சுப்போம். அண்ட் தலைவன் உண்மையாக வந்து கல்யாண கலை வந்துருச்சா இல்லையான்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுப்போம். பரவாயில்லையா, கொஞ்ச நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா காதல் கதைகள் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம், இப்போலாம் பார்த்திங்கன்னா கல்யாண கலை அப்படின்னு வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இந்த கல்யாண கலைக்கு பின்னாடி இருக்க சீக்ரெட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஜின்னு உங்களுக்கு மிலிட்ரி போகிறது உறுதியாயிடுச்சு, ஸோ அது வந்து ஓகே தான். பட் வந்து இந்த மேரேஜ் மேட்ரு எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா பிடிஎஸ் வந்து ஜஸ்ட் ஃபன்னாக சின்ன வயசில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க எப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அப்பப்போ பார்த்திங்கன்னா சில பேர் ஃபன்னாக வந்து நான் 100 வயசு, 100 வயசு, நான் வந்து 25 வயசு, 11 வயசு, 13 வயசு அப்படி இப்படின்னு சொல்லி ஃபன்னுக்காக வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா ஜின் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்திங்கன்னா, நான் 31 ஏஜில் வந்து மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இப்போ என்ன திருப்பி அந்த கேள்வி வந்துன்னா, அவர் அப்போயே 31 சொல்லிட்டாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 31 ஆக போகுது. அண்ட் அந்த நிலமையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மிலிட்ரி போகிறார். ஸோ மிலிட்ரி முடிச்சுட்டு வந்த கையோடு வந்த பொண்ணை அப்படியே கையை பிடிச்சி ஒரு கல்யாணத்தை பண்ணிடுவார் அப்படி தான் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அந்த 32 வயசில் அவர் கல்யாணம் நடந்துடும் அப்படின்னு சொல்லி நியூஸ் ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் எவ்வளோ எவ்வளோ உண்மைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து என்னத்த சொல்கிறது, ஸோ உண்மைங்கிற சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா வந்து ஃப்யூச்சருங்கிறது வந்து ஒன் ஆஃப் த அன்டிசல் எதிர்பார்க்க வித்தியாசமான ஒன்று. ஜஸ்ட் அவங்க வந்து அப்போ வந்து ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவே இப்போ கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணுவாங்கன்னு கேட்டினா கண்டிப்பாக தெரில. பட் வந்து அவர் வந்து மேரேஜ் இப்போதைக்கு நோ ஐடியாவில் தான் இருக்கார். ஏன்னா வந்து 2 வருஷம் மிலிட்ரி போகணும், அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். அது வரைக்கும் தலைமை வந்து கல்யாணம்லாம் இல்லை, ஏன்னா சும்மா நீங்கள் மேட்ரிமோனியில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க, ஜின் மேட்ரிமோனி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிடலாம், அதில் அப்ளை பண்ணி கொடுங்க பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு அவர் எந்த ஐடியாவும் இல்லை, ஜஸ்ட் சும்மா வைரலாக வந்து அந்த இன்டர்வியூனால் வந்து இப்போ அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுக்கே தவிர உண்மையாக அவர் கல்யாணம் பண்ண போகிறான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு ஆன்சர் இஸ் நோ. ஸோ ஃப்யூச்சரில் தலைவனுக்கு கல்யாணங்களை வந்து மூடு வந்து என்னாச்சும் வந்துச்சு ஐடியா வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதையும் ஷேர் பண்ணுறேன். அப்போ பார்த்துருந்துச்சுப்போ யார் அந்த லக்கி கேர்ள்னு. பட் அது தொடர்ந்து அந்த டிஸ்பேண்ட் மேட்ரு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு தெரியும் எல்லாருமே வந்து மிலிட்ரி போகிறாங்க, அதை ஃபஸ்ட்டு தான் ஜின்னு போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி எந்த ஐடியாவும் இல்லை. சிம்பிளாக சொன்னால் அது ஆரம் ப்ரூஃப் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா அவரோட இன்ஸ்டாகிராமில் வந்து இதெல்லாம் பண்ணோம், இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், இதெல்லாம் பண்ண போகிறோம் சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. பட் நாங்கள் அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணி எல்லாருமே சேர்ந்து கம்பேக் கொடுப்போம், இதை மட்டும் அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஸோ கண்டிப்பாக எல்லாம் டிஸ்பேண்ட் ஆகி அவங்க பொழப்ப பார்க்க போகிறாங்க. லைக் வந்து அதர் பேண்ட்ஸ்லாம் எப்படி வந்து மிலிட்ரி முடிச்சுட்டு செப்பரேட் ஆகிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்களோ அதே மாதிரி இவங்களும் வந்து ஒரு வேலை செப்பரேட் ஆகிடுவாங்களோ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2024 அப்புறம் பார்த்தீங்கன்னா பிடிஎஸோட கான்ட்ராக்டெல்லாம் முடிய போகுது. ஸோ அந்த கான்ட்ராக்டை பற்றி எந்த அப்டேட்டும் இல்லாமல் இருக்குது. அந்த கான்ட்ராக்ட் வந்து திருப்பி ரீசைன் பண்ணுற மாதிரி எந்த நியூஸும் இல்லை. ஸோ கண்டிப்பாக அவங்க டிஸ்பேண்ட் உறுதி தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2022 தான் ஓடிட்டுருக்கு, 2023 தான் அடுத்த வருஷம் வரும். ஸோ 2024 முடிகிறப்ப தான் அந்த கான்ட்ராக்டை பற்றியே பேசுவாங்க. ஸோ 2023 தான் தெரியும் கொஞ்சமாவது. ஸோ இப்போயே வந்து இதை யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இருக்கிற ஹாப்பினஸை என்ஜாய் பண்ணாமல் ஃப்யூச்சரை பற்றியே வரி பண்ணிகிட்டு இருப்பீங்களே. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், இருக்கிற டைமை என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஃப்யூச்சர் எப்பவுமே நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் தான் நடக்கும், எதிர்பார்க்காத நடந்தால் அது லைஃபே கிடையாது. ஸோ வந்து நிறையா எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கும். ஸோ அப்போ பார்த்து தெரிஞ்சுப்போம் அந்தந்த மூமெண்ட் வரப்போ. பட் இப்போதைக்கு வந்து இந்த டிஸ்பேண்ட் பற்றி எந்த ஐடியா அவங்களும் பேசலை, அண்ட் எந்த நியூஸ் இதுவும் ஷேர் ஆகலை. அண்ட் பிகிட்ஸும் வந்து இது மாதிரி நான் கான்ட்ராக்டை பற்றி பேச போகிறேன் எதுவும் பேசலை. ஸோ அவங்களே வந்து ஃப்ரீயாக இருக்கிறப்ப அந்தந்த பொழப்பை அப்போ பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கப்ப நம்மளும் அதே பண்ணுவோமே, ஏன் வந்து இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணி வரி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து நீங்கள் வரியில் இருக்க போகிறீங்களா, இந்த கல்யாண கலையை பற்றி பேச போகிறீங்களா, எதை பற்றி பேச போகிறீங்க, அண்ட் உங்கள் மைண்ட்லேயே ஏதாச்சும் ரிசர்ச் ஓடிட்டு இருக்கலையான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அதையும் கேட்டு நான் என்ஜாய் பண்ண சொல்லி நான் விடைபெறேன். பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி டெய்லி வீடியோஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணால் மறக்காமல் அந்த சிவப்பு கலர் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி வாட்ச் பண்ண சொல்லி விடைபெறேன். நான் ஜெய்சிராங்க, டேக் கேர், பை பை, சீ யூ, பார்த்துக்கோங்க, டாடா.